இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் போட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து கொஞ்சம் பெரிய வேர்ட்ஸ் எப்படி மேக் பண்ணுறது சின்ன வேர்ட்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிலாம் வந்து பார்த்துருப்போம் இப்போ இதுலேயும் கொஞ்சம் சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் இந்த மாதிரி சின்ன வேர்ட்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் கொஞ்சம் பெரிய வேர்ட்ஸ்க்கு நம்ம போகலாம் இப்போ பாருங்கள் இது வந்து என்னது பாட்டில் இல்லையா இது என்னது பாட்டில் இந்த பாட்டிலில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் பாட்டிலுக்கு என்ன சொல்லுவோன்னு சொன்னால் போத்தல் போத்தல் மேம் தவாயி ஹை தவாயி த சரியா திரும்பவும் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அந்த பழைய வீடியோஸ்லாம் வந்து உச்சார் அண்ட் அந்த ப்ரொனவுன்சியேஷன் எப்படி பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள் இதில் வந்து போத்தல் போத்தல்னு சொன்னால் அந்த அப்போல்லாம் சொல்லுவாங்க வந்து அந்த கண்ணாடி பாட்டில் சொல்லுவோம் இல்லையா அந்த பாட்டில் அந்த ஒரு பாட்டில் அதுதான் என்ன சொல்கிறதுனா போத்தல் 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 மேம்னால் கண் அந்த பாட்டிலில் என்ன இருக்குது தவாயி தவாயின்னா மெடிசன் மருந்து அப்போ ஹைன்னு சொன்னால் என்னது ப்ரெசண்டன்ஸ் சொல்லியிருக்கோம் அப்போது போத்தல்னால் பாட்டில் மேம்னால் இல்லை தவாயி தவாயின்னா மெடிசன் மருந்து ஹைனாக இருக்கிறது அதான் ப்ரெசண்டன்ஸில் சொல்கிறாங்க போத்தல் மேம் தவாயி ஹை ஓகேயா அடுத்தது பாருங்கள் புஸ்தக் மேஜ் பர் ரக்கி ஹை ரக்கின கெப்ட் வச்சுருக்கிறது சரியா புஸ்தக் புஸ்தக்னால் அந்த புத்தகங்கள் புத்தகங்கள் மேஜ்னால் டேபிள் பர்ண ஆண் அதாவது புஸ்தக் அந்த புத்தகம் மேஜையின் மேல் பர்ண மேல் ஆண் ரக்கீகைன்னா இருக்கிறது அப்போது புத்தகங்கள் மேஜையின் மேல் இருக்கிறது அப்போ புத்தகம் புத்தகம் இங்கே வந்து புஸ்தக் அப்படிதான் நான் சொல்லலாம் புத்தகம் மேஜையின் மேல் இருக்கிறது புத்தகம் அதாவது புக்குன்னு இல்லையா அது மேஜ் பர்னால் அந்த அந்த மேஜையின் மேல் மேஜின்னா அந்த மேஜைன்னு சொல்கிறாள் பர்னா ஆன் மேஜையின் மேல் இருக்கிறது அடுத்தது பாருங்கள் யஹ் ராமுகா குர்தாஹை குர்தா குர்தான்னு சொல்லும்போது குர்தான்னா சட்டை யஹ்னா இது இது ராமுவினுடைய ராமுகான்னா ராமுவினுடைய இப்போ சோமுகானா சோமுவினுடைய ரவிக்கான ரவியினுடைய பிரியாக்கான பிரியாவினுடைய என்ன சட்டைன்னு சொல்கிறோம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது கலம் ஹைன்னு சொன்னால் பேனா பேனா இது ராமுவினுடைய பேனா இது ராமோனனு உடைய பென்சில் அப்படின்னு சொல்கிறான் அப்போ உடைய அப்படின்னு சொல்லும்போது ராமுகா சரியா அந்த காவரம் உடையன்னு சொல்லும்போது காவரம் அப்போது இங்கே வந்து என்ன சொன்னால் எஹ் ராமு குர்த்தாகை குத்தை என்னது அந்த சட்டையை தான் சொல்கிறோம் அப்போது இது வந்து ராமுவனுடைய சட்டை ஓகே அடுத்தது பாருங்கள் மஜ்தூர் மஜ்தூர்னால் என்னது தொழிலாளி சரியா மஜ்தூர்னா அந்த ஒர்க்கர் சொல்லுவான் இல்லையா மஜ்தூர்கே ஹாத்து மஜ்தூர்கே ஹாத்துன்னு சொன்னால் அந்த தொழிலாளியினுடைய கையில் கே ஹாத்துன்னா உடையம் அந்த காக்கின்னு சொல்லும் சொல்லும்போதெல்லாம் அந்த வந்து கிராமர் வேர்ட்ஸை சொல்லுவோம் இல்லையா டூ ஃபார் ஃப்ரம் எல்லாம் சொல்லுவோம்ல அந்த அந்த வேர்ட்ஸ் வரும்ல அதுதான் மஜ்தூர்க்கே ஹாத்து சேன்னு சொன்னால் மஜ்தூர் அப்படின்னா அந்த தொழிலாளியோடைய கையில் கையில் அந்த மஜ்தூர்க்கே ஹாத்து சே ஹாத் சே குல்காடி கிர்கயி ஹாத் சே சேன்னா ஃப்ரம் அப்போ அவனுடைய கையில் இருந்து குல்ஹாடி அந்த கோடாரி அந்த வெற்றான்லையா அந்த கோடாரி வந்து கிர்கயி விழுந்து விட்டது கிர்ன கீழே விழுறது டவுன் சரியா அதான் சொல்கிறாங்க மஜ்தூர்கே ஹாத்து சே குல்ஹாடி கிர்கயி ஓகேயா சேன ஃப்ரம் ஓகே அடுத்தது பாருங்கள் ரோஹித் பென்சில்சே லிக்டை ரோஹித் பென்சில்சே லிக்டாகை ரோஹித் வந்து பென்சிலால் எழுதுகிறான் அங்கே வந்து சே வரும்போது ஃப்ரம் வரும் இந்த இடத்துல வரும்போது அவனால் அவளால் அவனால் நான் நன் நன்றாக படித்து முன்னேறினேன் அப்படின்லாம் இல்லையா அப்போது ரோஹித் ரோஹித்ன்றது அவனுடைய பேர் பென்சில் பென்சிலால் இதே இல்லாமல் கிதாப் செய்னாவாள் கித்தாப் செய்க்காள் அப்படின்னு சொல்கிறது ஆள் வச்சு சரியா அப்போ ரோஹித் பென்சில் சே லிக்தா ஹை ரோஹித் பென்சிலா எழுதுகிறான் ரோஹித் பென்சில்ஸே லித்தாகை அடுத்து பாருங்க பிரபாஷ் கானா காத்தாகை பிரபாஷ் என்ன பண்ணுறான் பாட்டு பாடுறான் கானான்னா பாட்டு சரியா அப்போ அந்த சங்கீதம் சரியா இதே இல்லாமல் ஒரு பெண் பெண்பால் வருதுன்னு வச்சுக்கிறீங்களா பிரியான்னு வருதுன்னு வச்சுக்கோங்க பிரியா கன காத்திகை வரும் இங்கே காத்தான்னு வரது இல்லையா அதில் வரும்போது காத்திகை ஏன்னா அது வந்து ஃபீமேல் ஃபீமேல் பெண்பால் வரும்போது தீ வரும் பெண்பால் வரும்போது எல்லாம் ஈ சவுண்டு வச்சே வரும் சரியா இங்கே வந்து இவன் வந்து ஆண்பால் அப்படின்னு சொல்லும்போது பிரபாஷ் பிரபாஷ் கன கா ஹை கா ஜி கா அந்த ப்ரொனவுன்ஸ் வச்சு சொல்லணும் அப்போ பிரபாஷ் கன கதா ஹை டிக்கே அடுத்து பாருங்கள் சுனிதானே பத்திரலிக்கா சுனி சுனிதானே பத்திரலிகா சுனிதா வந்து என்ன பண்ணுறா பத்திர பத்திரண்ணா என்னது லெட்டர் லெட்டர் எழுதுகிறான் சரியா பத்திரண்ணா லெட்டர் அப்போல்லாம் என்ன பண்ணுவோம் லெட்டர் எழுதுவோம் இப்போ எல்லாமே என்னது எஸ்எம்எஸ் தான் ஓகே அது வந்து நல்ல பழக்கம் அந்த லெட்டர் எழுதுகிறதெல்லாம் வந்து கையெழுத்தும் வந்து அது நல்லாயிருக்கும் இல்லையா அப்போ இதில் வந்து சுனிதானே பத்திரலிக்கா சுனிதா வந்து அந்த லெட்டர் எழுதுகிறாள் ஓகேயா அடுத்து பாருங்கள் இந்தம்மா வந்து என்ன பண்ணுறாங்க ருச்சி சமாச்சார் பத்திர பட்டிகை ருச்சி சமாச்சார் பத்திர பத்திகை அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக என்ன பண்ணுறாங்க சமாச்சார் பத்திரம்னா அந்த நியூஸ் பேப்பர் ருச்சின்னா இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவோம் இல்லை இங்கே வந்து பேர் எடுத்துக்கிறாருந்தாலும் ஒரு பேர் வச்சு சொல்லியும் சொல்லிக்கலாம் சரியா இப்போதான் பேரெல்லாம் வித்தியாசமாலாம் வைக்கிறாங்க இல்லையா சமாச்சார் பத்திர படுத்திகை சமாச்சார் நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பருக்கு என்னது சமாச்சார் சமாச்சார்பத்திரை பட்டிகைன்னா படிக்கிறது அப்போ இதே வந்து ஒரு ஆண் ஒரு ஜென்னு ஒரு பாய் இது மாதிரி வந்து ராமா சமாச்சார் பத்திர இங்கே வரும்போது பட்டாகை வரும் தீ வராது பட்டாகை இது வந்து பெண்பால் சொல்கிறதுனால என்ன சொல்கிறன்னா ருச்சி சமாச்சார் பத்திர பட்டிகைன்னு சொல்கிறோம் ஓகே அடுத்தது பாருங்கள் காய் காஸ் காத்திகை காயங் காயிங் காயின்னால் வந்து ஒரு சிங்குலரில் வந்து சொல்லுவோம் சரியா காயங்கு சொல்லும்போது ப்ளூரல் நிறைய இருக்குது ஒரு ரெண்டு இருக்குது ரெண்டு இருந்தாலும் ப்ளூரல் தானே இல்லையா இப்போ காயங் காஸ் காசுன்னு சொன்னால் கிராஸ் காசுனா கிராஸ் காத்திகை காத்திகைன்னா சாப்பிடுது அப்போது இது காத்தி சொல்லும்போது என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இது வந்து பெண் பாலை குறிக்கிது ஏன்னு சொன்னால் பசு பெண் பெண் இல்லையா பெண்பாலை குறைக்கிது இப்போ கா காயே கா அந்த கா வச்சு தான் சொல்லணும் காயே காஸ் காத்தீகை பொருட்களை சாப்பிடுகிறதுன்னு சொல்லலாம் சரியா இப்போ பாருங்கள் ஏ கடியாங் கீமத்திகை கடியாங் கடியாங்னு சொன்னால் என்னது வாட்ச் இந்த வாட்ச் வந்து ரொம்ப விலை அதிகம் அப்படின்றாங்க இப்போ இந்த வாட்ச் ரொம்ப விலை அதிகம் அப்படின்றாங்கன்னா கீமத்தி இந்த கீமத்தின்ற வேர்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து வேல்யபிள் வேல்யூபிள் ரொம்ப விலை மதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து இது வந்து எ கடியாங் கடியாங்கன்னா வாட்ச்சி அப்போ கீமத்தி அப்படின்னு சொன்னால் வேல்யூபிள் அப்போ இது என்னதுன்னா ப்ரஸன்டன்ஸில் இருக்குது இந்த ஹையிங் ஹயங் ஹைங் மேலே பாருங்கள் ஒரு பிந்து டாட் வந்துருக்கு அப்போ இது வந்து ப்ளூரலில் சொல்லும்போது லாஸ்ட்டில் வந்து நம்ம தமிழில் சொல்லும்போது இருக்கிறது இருக்கிறார்கள்னு வந்து ப்ளூரலில் சொல்லுவோம் இருக்கிறார்கள் ப்ளூரலில் சொல்லுவோம் அப்போ வந்து இதில் வந்து சொல்லும்போது அந்த பிந்து வைக்கிறோம்ல அந்த டாட் இதுதான் அதில் வந்து ப்ளூரல் மென்ஷன் பண்ணும் அதான் சொல்கிறேன் ஏ கடியா கிமத்தி ஹைங் இந்த அந்த வாட்ச் இந்த கடிகாரங்கள் விலை ரொம்ப அதிகமானது விலை ரொம்ப அதாவது ரொம்ப வேல்யூபிளானது அப்படின்னு சொல்கிறோம் சரியா எடுத்து பாருங்க அதில் வந்து சிங்குளரில் பார்க்கல ப்ளூரலில் பார்த்தோம் இப்போ நம்ம சிங்குளர் அதாவது ஒரு இதை வச்சு சொல்ல போகிறோம் காய் காஸ் காத்திகை காசுனா பொற்கள் சரியா அந்த காய் காஸ் காத்திகை அந்த வந்து அந்த பசு வந்து பொற்களை சாப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறது சரியா அடுத்து பாருங்கள் இயகடி கீமத்திகை இந்த வாட்ச் வந்து விலைமதி ரொம்ப வேல்யூபிள் அப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு ஒன்று ஒரே ஒரு வாட்ச் மட்டும் தான் சொல்கிறேன் அதில் சொல்லும்போது ரெண்டு வாட்ச் சொன்னோம் இதில் சொல்லும்போது எ கடி கடின்னு சொன்னால் ஒரு வாட்சு கடியான்னு சொன்னால் ரெண்டு மூணு வாட்ச் அப்போ எ கடி கிம தீகைன்னா வேல்யூபிளாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இதில் பாருங்கள் லால் கில்லா தில்லி மேமகை லால் கில்லா தில்லி மேமகை ல்கிலான்னால் ரெட் ஃபோர்ட் இல்லையா அது எங்கே இருக்குது தில்லியில் இருக்குது இதே மாதிரி நம்ம வச்சு சொல்லலாம் நம்ம ஊரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம்னு சொன்னால் இது என்னவாவது ஒரு பிளேஸ் போட்டு அதை நம்ம வந்து சொல்லலாம் சரியா இப்போ பாருங்கள் லால் கிலா தில்லி மேம்பை லால் கிலானால் ரெட் ஃபோர்ட் வந்து எங்கே இருக்குது தில்லியில் இருக்குது அது மாதிரி வந்து தாஜ்மஹால் சொல்லலாம் தாஜ்மஹால் எங்கே இருக்குது தாஜ்மஹால் தில்லி மேம்கை அது மாதிரி நமக்கு பிரசித்த என்ன இருக்குதுலாம் வந்து சொல்லலாம் இப்போ குற்றாலம் எங்கே இருக்க தென்காசி மேம்ஹை அந்த குற்றாலம் ஜர்னா அந்த ஃபால்ஸை சொல்கிறேன் சரியா அது மாதிரி ஃபால்ஸ் அந்த அருவிக்கு என்ன சொல்லுவான்னு சொன்னால் ஜர்னா சொல்லுவான் சரியா அதான் ஃபால்ஸு அதை என்ன வேர்டு நம்ம சொல்ல போகிறோமோ அதை வந்து சொல்லி மேம்ஹை அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் சரியா இதில் பாருங்கள் பக்ஷி ஆஸ் ஆஸ்மான்மே ஓட்ரகேகை பக்ஷின்னு சொன்னால் அந்த பேர்ட்ஸு பேர்ட்ஸை என்ன பண்ணனா ஆஸ்மான் ஆஸ்மான் மேன்னா ஆஸ்மான்னா அந்த ஸ்கை அதில் வந்து ஓட்டு ரஹிகை ஓட்டுனா என்னது ஃப்ளை சரியா அந்த பறவைகள் பக்ஷின்னு சொன்னால் இங்கே வந்து ஒன்று தான் சொல்கிறாங்க ஆனால் வந்து இதில் சொல்லும்போது பக்ஷியான்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே சொல்லும்போது ஹைங்கு கொடுத்துட்டாங்க ஹைங்குன்னு சொல்லும்போது இந்த ப்ளூரல் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க ஹைங்குனால் அந்த பிந்து இருக்குல்லையா அந்த பிந்து அந்த பிந்து வந்து இருக்கிறதுனால வந்து வந்து ப்ளூரல் ஃபார்ம் சரியாக அது வந்து ரெண்டு மூணு பறவைகளை குறிக்கும் அதனால் இங்கே பக்ஷியாங் போடலைன்னு சொல்ல வேண்டாம் ஏன்னால் இங்கே பக்ஷியாங் சொல்லுவாங்க இங்கே வந்து பிந்து புள்ளி கொடுத்துட்டாங்க அதனால் ஹைங்கு இப்போ இதில் பாருங்கள் பக்ஷி பக்ஷி ஆஸ்மான்மே ஊற்று ரகை ஹைங் ஊட்ரகைன்னு பறந்து கொண்டிருக்கிறது இதை கண்டினியூஸில் சொல்லுவோம் இந்த ப்ரெசென்ட்டு பாஸ்டன்ஸ் எல்லாம் இதுக்கே தனியாக நான் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹை வந்து ஹை தே ஏ ஏ ஊங்கி ஏங்கா அது மாதிரிலாம் ப்ரெசண்டன்ஸு பாஸ்டன்ஸு ஃப்யூச்சர்லலாம் எப்படி வருதுன்னு சொல்லி இதுக்கு தனித்தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் நல்லாயிருக்கும் சரியா இதில் பாருங்கள் பக்ஷி ஆஸ்மான்மே ஊற்றகைகை அதாவது இந்த பக்ஷின்னா போர்டு பறவை வந்து அது என்ன பறவை ஒரு பறவை அவ்வளோதான் சரியா பறவை வந்து பறவைகள் வந்து வானத்தில் பறந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார் சரியா இதில் பாருங்கள் சிவாஜி சிவாஜி வீர சிவாஜி வந்து யாருமே மறக்க முடியாது இல்லையா சிவாஜிக்கு வீரதா பிரசித்தகை சிவாஜினுடைய வீரம் வந்து பிரசித்த பிரசித்தனா ஃபேமஸ் பிரசித்தனா ஃபேமஸ் இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் அது சரியா சிவாஜிக்கு வீரதா பிரசித்தகை இவருடைய வீரம் வந்து அனைவராலும் வந்து பேசப்படுது ரொம்ப பிரசித்த அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது மாதிரி இன்னும் ஒரு எப்படி சொல்லலாம் இன்னும் ஒரு நிறைய வீடியோஸில் வந்து இது மாதிரி நிறைய போடலாம் நிறைய கிளிப்பிங்ஸோடு வந்து அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் அது வரைக்கும் இந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம் ரீட் பண்ணி பார்க்கலாம் மீன்ஸ் வந்து இதிலே நீங்கள் வந்து ஒரு குட்டி குட்டி சண்டன்ஸ் வந்து மேக் பண்ணி பண்ணிப்பாங்களாம் இதில் பாருங்கள் சிவாஜிக்கு வீரத்தான் இருக்குல்ல சிவாஜினுடைய வீரம் வந்து ரொம்ப பிரசித்தகை இப்போ வந்து இதில் வந்து திருவள்ளுவர் தமிழ்நாடுமே பிரசித்தகை அது மாதிரி வந்து நிறைய வந்து திருவள்ளுவர் திருவள்ளுவ திருக்குறளை நம்ம நினைச்சோன்னு சொன்னால் அதை யார் எழுதுகிறான்னு சொன்னால் எழுதுனாங்கன்னா திருவள்ளுவர் வந்து இவர் வந்து ரொம்ப பிரசித்தமானது பிரசித்தமானவர் புகழ்பெற்றவர் வந்து மறக்கவே முடியாது இல்லையா அது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நம்மளே வந்து மேக் பண்ணி பார்க்கலாம் இதில் பாருங்கள் சிவாஜிக்கு வீரதா பிரசித்த ஹை ஓகேங்க வீரதான்னா அவருடைய பிரேவ் வீரம் அது வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு